ഓം തത്പുരുഷായ വിദ്മഹേ ഭഗരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രേക്ഷോദയാ ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയ യക്ഷ രാഘവ ഗേതവ നമക உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஏழு நான்கு 2021 சார்வரி வருடம் பங்குனி மாதம் 25ஆம் தேதி புதன் கிழமையாகிய இன்றைய தேதி தசமி. காலை 5:06 பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் திருவோணம். அதிகாலை 5:43 பின்பு அவிட்டம். நல்ல நேரம் காலை 9:00 to 10:00 வரை, மாலை 4:30 to 5:30 வரை. ராகு காலம் மதியம் 12:00 to 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 to 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 to 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் புனர்பூசம் பூசம். ஏகாதசி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 7, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மதி யோகத்தால் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய மகத்துவமான நாள். உங்களுடைய யோசனை, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய சக்தியை பயன்படுத்தி அதன் மூலமாக உயர்வுகளை சந்திக்கக்கூடிய உன்னதமான வாய்ப்புகள் அரங்கேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேவையான பணம் இருந்தாலும் தேவையே இல்லாத சினம் தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வள்ளிமலை சுப்பிரமணிய சுவாமி. அதிர்ஷ்டயன் 9, அனுகூலமான வர்ணம் செண் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல்ஜி. ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அடுத்தவர்களுக்கு கொடுத்து மகிழவும் கோபுரமாய் உயரவும் வாய்ப்புகள் அமையக்கூடிய நல்ல நாள். தன்னுடைய ஜீவனத்திலேயே வந்து தடைகள் இருந்தாலும் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய அளவுக்கு வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அள வைக்கிறதுக்கு 1000 பேர் இருந்தாலும் ஆதரிக்கிறதுக்கு கடவுள் இருக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிதம்பரம் தில்லை நடராஜர். அதிர்ஷ்டயன் 4, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VI. மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எடுத்த முயற்சியில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி நல்லதொரு விடைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். நீண்ட நாள் கலையுலக ஆசையும் அரசியல் ஆசையும் ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாஸ்து சாஸ்திரம் கைவிட்டாலும் வானவியல் கைவிடாது என்பதில் உறுதி கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் படிக்காசு விநாயகர். அதிர்ஷ்டயன் 9, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JU. கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு காரசார விவாதத்தால் கட்டாய வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். எந்த ஒரு விஷயத்திலும் விலகி நிற்பதை விட விவாதம் செய்யக்கூடிய தகுதி கடகராசிக்கு உண்டான சிறப்பு. அப்படி விவாதத்தின் மூலமாகவே வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வருமானங்கள் கிடைக்கக்கூடிய உங்களுடைய தகுதிகள் மிகுதியாகக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகமாக கஷ்டப்பட்டவங்களும் அதிகமாக கடன்பட்டவங்களும் பெருமையாக வாழ்ந்திருக்காங்க என்பதில் உறுதி கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடலூர் வள்ளலார். அதிர்ஷ்டயன் 1, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KT. சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இரும்பு போல செயல்பட்டு ஏற்றங்கள் காணக்கூடிய யதார்த்தமான நாள். அதாவது இருக்கிற 24 மணி நேரத்தில் முடிஞ்சளவுக்கு சுறுசுறுப்பாக செயல்பட்டு உங்களுடைய வாய்ப்புகளை பயன்படுத்தி அதன் மூலமாக வகையான முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய நாளாகத்தான் இன்றைய நாள் அமையும். முயற்சி செய்தவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு அப்படிங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சட்டத்தை ஏமாற்றினாலும் தர்மத்தை ஏமாற்ற முடியாது என்பதில் உறுதி கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பேரூர் பட்டீஸ்வரர். அதிர்ஷ்டயன் 3, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JI. கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இன்னல்கள் இல்லாத நன்மைகள் கிடைக்கக்கூடிய உண்மையான நாள். ஒரு விஷயத்தை அடையணும், ஒரு வருமானத்தை பெருக்கணும், அதாவது சுகமாக வாழணும் அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் துன்பம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான துன்பங்கள் இல்லாமல் நல்லதொரு இன்பங்களையும் நாடறியக்கூடிய கௌரவங்களையும் சந்திக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கொடுமையோடு வாழ்ந்தாலும் கொரோனாவோடு வாழ்ந்தாலும் பெருமையான வாழ்க்கைக்கு முயற்சி செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஈச்சனாரி விநாயக பெருமான். அதிர்ஷ்டயன் 8, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PI.
துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிகள் பெருகக்கூடிய வகையான நாள். வாழ்க்கையில வளர்ச்சி அப்படிங்கறத விட குடும்பத்துல மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கும். குடும்ப உறவுகள்ல வந்து நல்ல நெகிழ்ச்சியான உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கும். கடந்த காலங்களில் உங்களை ஆகாதம்னு பேசினவங்க கூட உங்களை பெருமையாக ஆச்சரியமாக பேசக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வறுமையான வாழ்க்கையை கூட அருமையாக வாழ்ந்து காட்டுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரமட நஞ்சுண்டேஸ்வரர். அதிர்ஷ்டயன் 7, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே கச். விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு காரிய வெற்றியும் கை நிறைய பலனும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், உண்மையான உழைப்பின் மூலமாக பெருவாரியான ஒரு பெருமைகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில விஷயங்களுக்காக கவலைப்படலாம், ஆனால் எந்த விஷயத்துக்கும் பயப்படக்கூடாது என்பதில் உறுதி கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மருதமலை ஆண்டவர். அதிர்ஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச்எம். தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய கடந்த கால கோரிக்கைகள் யாவும் குறைவில்லாமல் நிறைவேறக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பங்கள் அமையும். வீண் வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நீதிமன்ற வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டவங்களை அதிர்ஷ்டம் கைவிடாது என்பதில் உறுதி கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கோயம்புத்தூர் கோணியம்மன். அதிர்ஷ்டயன் 1, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஆர். மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு முயற்சியில் வெற்றியும் பயிற்சியில் பலனும் கிடைக்கக்கூடிய பக்குவமான நாளாக இன்றைய நாள் அமையுது. மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு மிகுதியாகும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்கள் விலகி வெகுமானங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிரிச்ச முகத்தோடு இருந்தாலே ஸ்ரீதேவி தேடி வரும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அமனலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்டயன் 5, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் ஐ. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தங்கம் வாங்கும் யோகமும் தன் நிலையில் உயர்வும் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள். பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்க முடியும். அதற்கான சந்தர்ப்பங்களும் வருமானங்களும் சாதகமாக அமையும். தங்கத்தோட விலை எவ்வளவுதான் உச்சத்தில் இருந்தாலும் அச்சமில்லாமல் வாங்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தியாகத்தை கடைபிடிக்கிற ஒவ்வொரு மனுஷாலும் யோகத்தை கைப்பிடிக்கக்கூடிய வாய்ப்பு அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் பாலமலை அரங்கநாதர். அதிர்ஷ்டயன் 7, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் பி. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பிள்ளைகளின் வளர்ச்சியில் உள்ளம் நெகிழக்கூடிய உன்னதமான நாள். தன்னுடைய வாழ்க்கையில் தான் வாழ்றதுக்காக கஷ்டப்படுறதை விட தன்னுடைய பிள்ளைகள் நல்ல முறையில் வாழணும்னு கஷ்டப்படுகிற பெற்றவங்க அதிகமாக இருக்காங்க. அந்த மாதிரி பெற்றவங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளின் வளர்ச்சி மூலமாக உங்களுடைய உள்ளம் சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்பு அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இருமணம் இணையும் திருமண வாழ்வில் முழு மனதோடு செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கலியுக வரதராஜ பெருமாள். அதிர்ஷ்டயன் 4, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ இஜட். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான பல பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தை, அதாவது ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உறுதிப்படுத்தி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும். உங்கள் ராஜ்யோகம் டாக்டர் கே ராம்.